ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆர்ஆர் கார் கேரேஜ்னு பேசுகிறேன். இப்போ நம்ம ஹுண்டாய் வர்னா, ஸ்கூட்டிக்கு வர்னாவுக்கு வந்து கிளச் பேட் கழட்டியிருக்கோம், பெட்ரோல் வண்டி. இதில் என்ன கண்ணு கஷ்டமாக எனக்கு கீர் வந்து போட முடியல, கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, கிளச் மாரி முடியலனாங்க. ஆனால் இந்த கிளச் பேட்டு கழட்டு பார்த்தாக்கா புது பிளேட்டு தான், அவங்க வந்து ஓட்டாமல் ரொம்ப நல்லா ஸ்டாண்டிங்லேயே இருந்ததுனால உங்களுக்கு வந்து கிளச்சு இந்த டிஸ்க் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்ப்ரிங் வந்து மெதிக்க சொல்ல ரொம்ப டைட் ஆகிட்டேன். ஸ்ப்ரிங்கு ஹீட்டில் வந்து ஓவர் டென்ஷனில் இருக்கும், அதனால் வந்து மெதிக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்குது கிளச் பேடல் வந்து. நீங்கள் பாருங்கள், பிளேட்டு கூட தேவையில்ல, பிளேட்டும் நல்லா தான் இருக்குது, புது பிளேட்டு தான் மாற்றிருக்காங்க. மாற்றி அப்படியே ஓட்டாமல் ரெண்டு டூ இயர்ஸ் அப்படியே ஸ்டாண்டிங்கில் இருந்தது வண்டி, அதனால் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. புதுசு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம், போட்டு ஃபிட்டிங் பண்ணிட்டுருக்கோம் கிளச்சு. நீங்கள் வெறும் இதுக்கு வந்து கிளச் பிளேட் மட்டும் மாற்றினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீர் வந்து கடிக்கும். அது கூட சேர்த்து நீங்கள் ஃப்ளைவீலாக மாற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளைவீலு, கிளச் பிளேட்டு, கவர் அசம்பிளி செட்டாக மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் வந்து வேறு கிளச் பிளேட் வரைக்கும் தான் மாற்றுவாங்க. அதுமாரி மாற்றினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீர் வந்து கடிக்கும், கீர் விழாது. நீங்கள் கிளச் சிலிண்டர் கீழ் சிலிண்டரில் வந்து ஒரு வாஷர் வச்சு மாற்றுற மாதிரி வரும். அதே நீங்கள் ஃப்ளைவீல் மாட்டினீங்கனாக்கா அந்த கம்பெனிலாம் உங்களுக்கு வராது. இது கிளச் பிளேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6500 வருது கிளச் பிளேட்டு ரிலீஸ் பண்ணிங்க. ஃப்ளைவீல் வாங்கி மாற்றினீங்கனாக்கா ஃப்ளைவில் ஒரு 4500 வரும் உங்களுக்கு ஃப்ளைவீல் வந்து. செட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு, நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சதா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.